தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய கேப்டன் அவர்களுக்கு 69 வயது நிறைவேற்று 70 ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றார். அவர் மிகுந்த உடல்நலத்தோடும் நீண்ட நெடுங்காலம் வாழ்வாங்கு வாழ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் எனது நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்கள் நல கூட்டணியாக செயல்பட்ட பொழுது அந்த அணியினுடைய அணியில் அவரும் அங்கம் வகித்து பல நேரங்களில் நாங்கள் அவரோடு உரையாடுகிற பொழுது எல்லோருடைய கருத்துக்களுக்கும் குறுக்கிடாமல் செவிமடுத்து முழுமையாக கேட்டு அதற்கும் பின்னர் அவர் தனது கருத்தை கூறுவார். இது ஒரு எல்லோரிடத்திலும் எதிர்பார்க்க முடியாத ஒரு உயர்ந்த பண்பாகும். அவ்வாறு அவர் சொல்லுகிற பொழுது கடைசியாக அவர் சொல்லுகிற கருத்தை தான் ஏற்க வேண்டிய நிலைமை எங்களுக்கு ஏற்படும். அவ்வளவு சரியாகவும் துல்லியமாகவும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகிற அப்பொழுதும் சொல்வார், இது எனது கருத்து, பரிசீலியுங்கள், இதைத்தான் ஏற்க வேண்டும் என்று நிர்பந்திக்க மாட்டார். இது எனது கருத்து, இதை நீங்கள் பரிசீலித்து சரியான ஆக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு ஜனநாயக முறையில் கூறுவார். அவர் கூறுகிற கருத்தில் நாங்கள் அனைவரும் உடன்பட்டு மிகச்சிறப்பான கருத்து ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூறுவோம். இப்படி ஒரு நல்ல பண்புள்ள தலைவர் அவர். அவரோடு நெருங்கி பழகிற ஒரு நல்ல வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது. அவர் உண்மையிலேயே ஒரு மதிப்பிற்குரிய சகோதரர். அவர் இடையில் உடல்நலம் பாதிக்கப்படுவது மனிதர்களுக்கு எல்லோருக்கும் இயல்பானதுதான், அது அவருக்கு உரியது மட்டுமல்ல. அதிலிருந்து அவர் நலம் பெற்று நிச்சயமாக பழையபடி அவர் திரும்பவும் மக்களுக்கு சேவையாற்ற முன்னோருவார் என்கிற முழு நம்பிக்கை எனக்கு உண்டு. அந்த அடிப்படையில் முழு நலம் பெற்று நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகச்சிறப்பான முறையில் அவர் சேவையாற்ற முன்வர வேண்டும், அதற்கான முறையில் அவருடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என மீண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேப்டன் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்.